என்னது நம்ம ஆர்னில 100 ரூபாய்க்கு கறி விருந்து சாப்பிடலாமா, என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி தாங்க இருந்து. ரீசெண்டா ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக ஆர்னி போயிருந்தப்ப லஞ்சுக்கு ஒரு தரமான கறி சோறு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்த இடம் தான் சாந்தி மெஸ் கறி சோறு. கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்றத நம்பி வந்திருக்கோம் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ பார்த்துட்டு. அந்த வீடியோ என்ன சொன்னாங்கன்னா, 100 ரூபாய்க்கு தரமான கறி சோறு தராங்க, தலைக்கறி தராங்க, குடல் கறி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கு, 100 ரூபாய்க்கு தரமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அதை நம்பி அந்த ஹோட்டல் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். உள்ள வந்த உடனே தலைவாழை இலை போட்டு உபசரிப்பு எல்லாமே ரொம்ப அற்புதமா ரொம்ப தாறுமாறா பண்ணாங்க. இந்த தலைவாழை இலையை ஓப்பன் பண்ணி தண்ணி தெளிச்சு அந்த மழை சாரலோட அந்த இலையை பார்க்குற அழகே தனிதான், அதை சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. தலைவாழை இலையில, அதாவது வாழை இலையில சாப்பாடு சாப்பிட்டாலே அது ஒரு தனி ருசி இருக்கும், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ அதை எடுத்து அதை பிரித்து போட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐயோ நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது, இது இது ஓடுறது போடுறது. ஆனா அவங்க எனக்கு கொடுத்தது இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு, அதுல உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. ஆமாண்ணே, அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோவில் 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஆனால் இப்போ 120 ரூபாய், மேபி விலைவாசி ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 20 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் 120 ரூபாய் பே பண்ணி ஒரு மீல்ஸ் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு அவுச்சி முட்டை, மோர், அதுக்கடுத்து சிக்கன் கிரேவி, அதுக்கடுத்து மீன் கிரேவி, ரசம், இது மட்டும்தான் இருக்கும். பொரியல் கூட வைக்க மாட்டாங்க. இது வரைக்கும் எந்த ஹோட்டல்லையும் சாப்பாடுக்கு பொரியல் வைக்காமல் நான் பார்த்ததே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அப்பளம் கொடுப்பாங்க, அதுவும் கிடையாது. மேபி கரிசோறு அப்படின்றதுனால அப்பளம் இல்லை போல இருக்கேன். சரி, நம்ம ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவியை நாக் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் கொஞ்சம் போட்டு சிக்கன் கிரேவி போட்டு வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அந்த சிக்கன் கிரேவி எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் பண்ணுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் கையே வைக்க முடியல அந்த அளவுக்கு சூடு. ஏன்னா அப்போ தான் ஹோட்டலே ஓப்பன் பண்ணாங்க, அதை அடுப்புலேருந்து நம்மளுக்கு தான் ஃபஸ்ட்டு அந்த கிரேவி கொடுத்துருக்காங்க. அதனால் கையே வைக்க முடியாத அளவுக்கு செம ஆட்டாக இருந்தது. சரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா, அடாடா என்ன மாதிரி இருக்குடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதாவது காரமாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், எல்லாமே சரியான அளவுக்கு போட்டு சிக்கன் கிரேவி ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. இந்த சிக்கன் கிரேவியை எத்தனை வாட்டி வேணால் சாப்பிட்லாம், ஐ மீன் எத்தனை வாட்டி கேட்டாலும் அவங்க தரப்போகிறாங்க, ஆனால் சிக்கன் மட்டும் இருக்காது. சரி சிக்கன் எப்படி இருக்குது, அது நல்லா குக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவுமே தரமாக குக்காக இருந்தது. சிக்கன் கிரேவி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்பவே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. சரி அதுக்கடுத்து இப்போ சிக்கன் கிரேவி முடிச்சிட்டோம், நம்ம இப்போ மீன் இருக்குது, ஸோ மீனை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு பார்க்குறதுக்காக சாதம் போட்டு அந்த மீனை எடுத்து கையில் பார்த்தாலே வாய் நெச்சல் உருது, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. சரி மீன் அப்படியே ஓரமாக வச்சு பொறுமையாக சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆர்வத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு மீன் குழம்பை ஊற்றி, ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிசிஞ்சி வாயில் வைக்கலாம் அப்படின்ற போது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, இது எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி மீன் பீஸ் எப்படி இருக்குது, அதனால குக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த மீன் பீஸ் கட் பண்ணி மீனை கொஞ்சோண்டு பிச்சு வாயில் வச்சா ரொம்பவே அற்புதமாக குக் பண்ணியிருந்தாங்க. மீன் வந்து நல்லா குக் ஆகி வாயிலாக இருந்தது. சரி இப்போது சாதம் எப்படி இருக்குது, அதாவது கிரேவி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் எடுத்து வச்சா, என்னடா இது, புளிய ஊத்த சொன்னாக்கா ஏதோ கிலோ கணக்கில் வாங்கி கொட்டினாங்க போலயே அப்படின்ற மாதிரி இருக்கு. அதாவது இப்ப சிக்கன் கிரேவி எந்த அளவுக்கு சூப்பரா இருந்ததோ அதுக்கு நேர்மாறா இந்த மீன் கிரேவி இருக்கு. புளிப்பு வாயிலே வைக்க முடியல, என்னடா இவ்வளோ புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பாயிடுச்சு. சரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, வந்துட்டோம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். ஆனால் அந்த புளிப்பு மட்டும் அவங்க கம்மி பண்ணியிருந்தா அந்த மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். சரி அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்தாச்சு, ரசம் சோறு சாப்பிட்டு நாக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரசம் ரொம்ப சூப்பராக தாறுமாறாக பண்ணியிருந்தாங்க. அந்த எப்படி சொல்கிறதுனா மிளகு சீரகாயெல்லாம் அரைச்சி போட்டு ரொம்பவே அற்புதமாக ரசம் பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அந்த ரசம் அதுக்கடுத்து அந்த மீனை கொஞ்சம் மிச்சம் வச்சுருந்தேன், ஏன்னா சாப்பாடு சாப்பிட முடியல, சாப்பாடாக மீன் அந்த மீன் சாப்பாடை ஒதுக்கிட்டு ரசம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்தோடு அந்த மீன் பீஸை வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அற்புதமாக இருந்தது. ஸோ கண்டி 120 ரூபாய்க்கு ஒத்து தான். இந்த ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரணி ஏசிஎஸ் காலேஜ் போகிற ரூட்லேயே இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒன் டைம் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒத்ததாக இருக்கும். ஆனால் அந்த மீன் குழம்பு மட்டும் அவங்க கொஞ்சம் புளிப்பு கம்மி பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.